வணக்கம், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரக்கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். நான் இது கடமாவு தான் செஞ்சுருக்கேன். நான் நம்ம வீட்டில் மாவரைச்சி ஜலிச்சுன்னு வேலை இல்லாமல் கடமாவிலே இந்த காரக்கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பசங்களாம் ஸ்கூல் லீவு பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதுமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட இது. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. வீடியோக்களை பொறுத்தபடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த மாவு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கடை மாவு எடுத்து வச்சுருக்குறேன் நான், கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஒரு கப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்குங்க. நான் ஒரு கப்பு போடுறேன் நான். பாருங்கள், நான் ஒரு கப்பை அளந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை இப்போ கடாயை வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். கடாயை நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதை ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்குங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகும் போட்டுக்குங்க. ஜீரகமும் மிளகும் ஆப்ஷன் தான். போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேண்டானா போடாதீங்க, வேண்டாம். இப்போ மிளகு ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொரிச்சிக்கலாம் நம்ம. நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு நல்லா பொரிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும், கொழுக்கட்டை வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் போட்டால் கொஞ்சம் கலராக தெரியும். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் நம்ம. தூள் பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போடுறேன். பெருங்காயம் கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஜீரக வாசனை, பெருங்காய வாசனை, அந்த கடலைப்பருப்பெல்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. இப்போ தண்ணி அளந்து ஊற்றுக்கலாம். இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்து பாருங்களா, 1/2 கப்பு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள். 1/2 கப்பு ஊற்றிருக்கேன் நான். ஒரு கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் தூள் உப்பு போடுறேன். நான் உங்களுக்கு தேவையானது பார்த்து போட்டுக்குங்க. அதேமாதிரி பச்சை மிளகாய் கூட உங்களுக்கு இன்னும் காரம் வேணா இன்னும் ஒரு 2 பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் நான். நீங்கள் தேங்காய் துருவல் இன்னும் கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ போடுறமோ டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் உங்களுக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மாவு அளந்து வச்சுருக்கோம் பாருங்களேன், அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலருங்க. மாவுலாம் கட்டி தட்டாது, நல்லாயிருக்கும். நீங்கள் பயப்படாமல் கலரலாம். நீங்கள் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கலருங்க. தண்ணி வந்து இதுக்கு மேலே ஊற்றாதீங்க. 1/2 கப்புக்கு, 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கலருங்க. கொஞ்சம் கை விடாமல் நல்லா கலந்தீங்களா, அந்த கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சி வரும். கட்டிகள் அவ்வளோ இருக்காது உங்களுக்கு, கலரும் போதே கட்டிகள்லாம் இருக்காது. அப்படி உங்களுக்கு கரண்டியில் கலக்க முடியலன்னா விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்குங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டேன் நான். இப்போ கையில் தண்ணி தொட்டு இப்படி மாவை ஒத்தி பாருங்களேன். கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா மாவு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு. கையில் ஒட்டினா மாவு வேகலை.
இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள், மாவு நல்லா வெந்துருச்சு, நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும், நம்ம ஆறினதும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், ஆறினதும் நம்ம கொழுக்கட்டையாக பிடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து நல்லா மாவு ஆறிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா மாவை கலந்துக்குங்க, நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள். நல்லா மாவு கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அதுமாரி பிடிச்சிக்குங்க. உருண்டையாகவும் பிடிக்கலாம், கொழுக்கட்டையாகவும் பிடிக்கலாம், எந்த சைஸில் வேணுமோ பிடிச்சிக்குங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் தான் பிடிக்கிறேன் நான் பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க, நம்ம கொழுக்கட்டையாகவும் பிடிக்கலாம். அது பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் பாருங்களேன், அந்த மாதிரியும் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ஸ்நாக்ஸ் இது. திடீர்னு பசங்க கேட்டால் டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க, கொழுக்கட்டை மாடலில் பிடிச்சிக்குங்க, பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்குங்க. இன்னொன்று பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. இப்போ எல்லாமே கொழுக்கட்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம், எல்லா மாவுளையும் கொழுக்கட்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள். அது கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் ஒரு இந்த தட்டு, கொழுக்கட்டை ஆவி கட்டுற தட்டு வச்சு இந்த கொழுக்கட்டை எடுத்து அடிக்கலாம். நீங்கள் வந்து இட்லி கொத்துள்ள கூட வைக்கலாம், இட்லி கொத்தில் எண்ணெய் தடவி அதுலேயும் வைக்கலாம். என்கிட்ட இந்த தட்டு இருக்குது, அதனால் இந்த தட்டில் வேக வைக்கிறேன் நான். இப்போ எல்லா கொழுக்கட்டை எடுத்து அடிக்கலாம். தனித்தனியாக வைங்க, ஒன்றா வச்சா ஒட்டிக்க போகுது, அதனால் தனித்தனியாக வைங்க பாருங்கள். எல்லா கொழுக்கட்டையும் அடிக்க வச்சிடும் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம், 10 நிமிஷம் வேகட்டும் பாருங்கள். 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன் நான், 10 நிமிஷம் போதும், 8லேருந்து 10 நிமிஷம் போதும் வேகத்துக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஷைனிங்காக இருந்தால் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள். ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஷைனிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. புட்டு கட்டுறேன் பாருங்கள், கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக கூட இருக்கும், நீங்கள் செஞ்சு இதேமாரி செய்து பாருங்கள். நீங்கள் இந்த ரவுண்டு கொழுக்கட்டையை புட்டு கட்டுறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துடலாம் நம்ம, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அந்த கொழுக்கட்டை. இதே அளவோடு செய்து பாருங்கள். இந்த அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.